ஜோதி உடம்பின் மகிமையை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உலகம் உய்வதற்கு வந்தவர் தான் சுப்பிரமணியர். சரி, அந்த பொருள் எப்படி இருக்கு, அந்த பொருள் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த அது அந்த சக்தி அடைவதற்கு ரூபா ரூபம் அது தோற்றம் ஜோதி உடம்பு. ஞானிகள் எத்தனை பேர் ஜோதி உடம்பாக இருக்கிறார்கள், அவர் பசி இல்லை, காமம் இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை, சாவு இல்லை. நமக்கு பசி இருக்குது, காமம் இருக்குது, பரிணாம வளர்ச்சி இருக்குது, முதுமை இருக்குது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அடைவதற்கு மெய்ப்பொருள் அறிந்தவர்களுக்கு ஒன்றே ஒன்று, தலைவனை பூஜை செய்தார்கள். தலைவன் யார், ஞானக்கடவுள் ஞான பண்டிதன் சுப்பிரமணியர் பூஜை செய்தார். பூஜை மட்டும் செய்தால் போதுமா, புண்ணியமும் செய்தார். புண்ணியமும் பூஜை செய்தால், பூஜை செய்தால் அவர்களும் புண்ணியம் செய்தால் புண்ணியம் இரண்டும் சேருது. இரண்டும் சேரும்போது அப்போ என்ன, முன் செய்த வினைகள் முன் செய்த வினைகள் பற்றி அறிய முடியாது. முன் செய்த வினைகளை அறிந்து முன் செய்த வினைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். முன் செய்த வினைதான் அறியாமல் உண்டு பண்ணும். அந்த புண்ணியமும் பூஜையும் அருளும் புண்ணியம் பெறும்போது முன் செய்த வினையை பற்றி அறிகிறார்கள். முன் செய்த வினையை பற்றி அறிவது தான் மெய்யுணர்தல். அறிந்தால் போதுமா, முன் செய்த வினை நீக்கிக் கொள்கிறார்கள். இது எப்படி நீக்குகிறார்கள், வினை வென்றவர்கள் யார், ஞானிகள்லாம். அவருக்கு வினை இல்லை, பசி காமம் இருந்தால் என்ன வினை சூழும், பசி இல்லை, காமம் இல்லை, முதுமை இல்லை, சாவு இல்லை, எப்போதும் இருப்பவர்கள் அவர்களை பூஜை செய்கிறார்கள். இப்போ ராமலிங்க சாமி இருக்கார், மாணிக்க வாசர் தாய்மான சாமிகள் அருணையினார்கள். அவரை உருகி தியானம் செய்ய தியானம் செய்ய பாவங்கள் நீங்கிறது. பாவங்கள் நீங்க நீங்க புண்ணியம் பெறுகிறது. புண்ணியம்னா இது, புண்ணியம் பெருக பெருக அருளும் பலமும் புண்ணிய பலம் இருந்தால் சிறப்பறி வருது. சிறப்பறி வரும்போது தன்னை பற்றி அறிகிறான். தன்னை பற்றி அறியும்போது தன்னுக்கிட்ட பலகீனங்கள் என்ன, நம்ம உடம்பு மீண்டும் பிறவிக்கு என்ன காரணம் என்று அறிகிறான். பிறவிக்கு காரணம் என்பது உடம்பா உயிரா, என்ன உடம்பு தான் காரணம். உயிர் என்ன செய்யும், பாவம். உடம்பு என்ன செய்யத்தான் உயிர் இருக்க முடியும், ஆக ரெண்டும் சேர்ந்தான் செய்யும். சரி, மீண்டும் பிறவிக்கு என்ன காரணம் என்று அறிகிறான். பிறவிக்கு காரணம் காமந்தான். காமத்துக்கு காரணம் உயிரா உடம்பா, இப்போ காமத்துக்கு காரணம் உயிரா உடம்பான்னு. சரி, காமத்துக்கு காரணம் உயிர் உடம்பு தான். அப்போ தனி உடம்புக்கு பிணம் என்று பேர் இல்லவா, ஆமாம் பிணம் பிறந்த பேர், அப்போ உயிரும் சேர்ந்துருக்கு. காமந்தான் பிறவி காரணம் அண்டறியலாம். சரி, இந்த காமத்தை எப்படி வெல்வது, பட்டி போடுவதா இல்லை சாப்பிடணும், பட்டி போட்டால் செத்து போவான், உணவு தந்தால் காமம் வந்துடும். அந்த இடையில் உள்ள நுழைகிறான், செய்வ உணவு சாப்பிட்றான், வீர செய்வ உணவு சாப்பிடுவான், பூஜை செய்கிறான். பூஜை செய்து பூஜையும் புண்ணியம் பெருக பெருக சிறப்பறி வருது. மேலும் ஆசா ஞான பண்டிதனால் ஞானிகளை வணங்குகிறான். வணங்கும்போது என்ன செய்கிறான், அவர் நம்மோடு சாருகிறார், மூச்சு காட்டோடு கலந்து விடுகிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.